பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட வளசரவாக்கம் மண்டலத்தில் கூவம் ஆற்றின் குறுக்கே 74,36,00,000 மதிப்பில் 2 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் கூவம் ஆற்றின் குறுக்கே 2 உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அறிவித்தார். அதன்படி தற்போது சின்ன நொளம்பூர் பகுதியில் ஒரு பாலமும் சன்னதி முதலாவது குறுக்கு தெருவில் ஒரு பாலமும் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் சிகிச்சைக்காக பணியமர்த்தப்பட்ட செவிலியருக்கு நிரந்தர பணி வழங்க கோரி தமிழ்நாடு MRP செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியரகம் முன் திரண்ட அவர்கள் கொரோனா பிரிவு செவிலியர்களை மாவட்ட சுகாதார குழுமத்தின் கீழ் தற்காலிக பணியாளர்களாக பணியமர்த்த உத்தரவிடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். தங்களுக்கு பணி பாதுகாப்புடன் நிரந்தர பணி வழங்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதில் 100க்கும் அதிகமான செவிலியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்தனர்.